Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி போத்திஸ்க்கு தான் வந்து வந்திருக்கோம். போத்திஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபொலியான அட்டகாசமான ஆடி தள்ளுபடி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம போத்திஸில் இருக்கக்கூடிய மூணு டைப்ஸ் ஆஃப் சாரீஸோட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் அந்த சாரீஸில் என்னென்ன கலர்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம டசர் சில்க், ஆட் சில்க் அண்ட் மைசூர் சில்க் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்னென்ன கலர்ஸில் என்ன டிசைனில் முக்கியமாக நம்ம போத்திஸில் என்ன ஆஃபரில் தராங்க அப்படின்றது பார்க்கலாம். போத்திஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து காஞ்சிபுரம் பட்டு புடவைக்குன்னு ஒரு பெரிய செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் அந்த மூணு சில்க் சாரியோட செக்ஷன்ஸுமே வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டசர் சில்க். டசர் சில்க்குக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோசா அப்படின்னு சொல்லி சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. இன்னொன்று ரா சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டசர் சில்க் எங்கே அதிக உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தாங்க அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. முக்கியமாக பெங்கால், ஜார்க்கண்ட் அண்ட் பீகார் இந்த மூணு பிளேஸில் வந்து தான் நம்ம டசர் சில்க் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த டசர் சில்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நல்லா டியூரபிளாகவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் நமக்கு வியர் பண்ணுறதுக்கு லைட் வெயிட் சரியாகவுமே வந்து இது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கலர்ஸ் அதாவது பீச், ஹனி கலர் இதெல்லாம் வந்துட்டு இந்த சாரியில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டசர் சில்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு நேச்சுரல் கோல்டு ஷீன் கலர் வந்து இருக்கும். அதாவது சும்மா சாரி பார்த்திங்க அப்படின்னால அதில் வந்து ஒரு கோல்டன் லைன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த டசர் சில்க் சாரியோட ஸ்பெஷாலிட்டி. டசர் சில்க் சாரியோட ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா 3000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸோட ப்ரைஸிங்லாம் பார்த்திங்கன்னா 3500லேருந்து 4500க்குள்ளே இருக்கிற சாரீஸ் ரேஞ்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு ஒரு பீச் கலர்னு சொல்லலாம். அதில் சில்வர் ஜரியில் உள்ள ஒரு டசர் சில்க் சாரீ தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீ இது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது டசர் சில்க் வித் சில்வர் ஜரி அதுதான் இப்போ வந்து ரொம்ப நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த சாரீ வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டெலிகேட்டாகவுமே இருக்கும். ரொம்ப நல்லா லைட் வெயிட்டான சாரீ, ஈஸி டு கேரி அண்ட் ஈஸி டு வியர் சாரீ. இந்த டசர் சில்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு வெரைட்டியாக இருக்குது. கத்தியா, கிச்சியா, தை அண்ட் மிஷின் ட்ரில்ட் அப்படின்ற நாலு வெரைட்டியில் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒன் ஆஃப் த வெரைட்டி தான். இந்த டசர் சில்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காட்டு மரங்களில் இருக்கும் பார்த்திங்களா சில்க் வார்ம் அதுலேருந்து உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து பட்டு புடையெல்லாம் நெய்கிறதுக்கு மல்பெரி மரத்தில் இருக்கிற சில்க் வார்ம்லேருந்து தான் நெய்வாங்க. பட் இந்த டசர் சில்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காட்டு மரங்களில் இருக்கக்கூடிய சில்க் வார்ம்லேருந்து உற்பத்தி ஆகிற அந்த சில்க்லேருந்து செய்யக்கூடியது தான் இந்த டசர் சில்க். நம்ம போத்திஸில் வந்து பார்த்திங்கன்னா டசர் சில்க்ஸுக்குன்னு இல்லைங்க, எல்லா சாரீஸ்க்குமே வந்து காமனாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது 10%லேருந்து 20% வரையும் வந்து ஆஃபர் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த டசர் சில்க் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4500, 4200, 4000 அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பெயிண்டட் டசர் சில்க் சாரீஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம்ல, அது வந்து ஹேண்ட்லூம் டசர் சாரீ அப்படின்னு வந்து சொன்னாங்க.
நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் கலர்ஸில் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீப் மெரூன் கலர் வித் சில்வர் ஜரியில் இருந்துச்சு. லைட்டிங்கில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா தாராளமாக வந்து பார்ட்டி வியர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம வியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து லுக் சூப்பராக இருந்துச்சு. மெட்டீரியல் தாங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும். மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. வியர் பண்ணுறதுக்கு நமக்கு உறுத்தாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சில்க் சாரி. மைசூர் சில்க் அப்படின்னாலே அது வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு சில்க் சாரி அப்படின்றது தான் மீனிங். ஏன் அது வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு 65% ஆஃப் பியோர் சில்வர் சரியும் 0.65% ஆஃப் கோல்டு சில்க் சரியும் இருக்கிறனால தான் மைசூர் சில்க் சாரியோட விலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மைசூர் சில்க் சாரி வந்து பியோர் சில்க் சாரியான்னு கேட்டால் கண்டிப்பாக 100% வந்து அது பியோர் சில்க் சாரிங்க. இந்த மைசூர் சில்க் சாரி வந்து எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூர் அப்படின்ற ஊரில் தான் வந்து ஹை ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அதனாலேயே வந்து மைசூரை வந்து த லேண்ட் ஆஃப் சில்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் இந்த மைசூர் சில்க் சாரி மட்டும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடய டிஸ்டிங்க் ஃபியூச்சர் வந்து அதோடய ஜென்யூன் சில்க் அண்ட் அதில் இருக்க அந்த பியோர் கோல்டு ஜரி அண்ட் நேச்சுரல் ஷீன் ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் அண்ட் ரிச் டெக்ஸ்சர் கொடுக்கறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சில்க் சாரியாக அது ஒரு எக்ஸ்பென்சிவான சாரியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அந்த மைசூர் சில்க் சாரி கட்டுறவங்களை பார்த்தாலே ரொம்ப நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு அவுட்லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சாரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைசூர் சில்க் சாரி அப்படின்றது. அதனால்தான் மைசூர் சில்க் சாரியோட ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். இப்போ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் பிங்க் கலர் வித் ஜஸ்ட் ஸ்ட்ரைப்ஸ். பட் அதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4085 ப்ளஸ் 10% டிஸ்கவுண்ட் வந்து நம்ம போத்தீஸில் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து போட்டோன்னா அவ்வளோ ரிச் அவுட்லுக் வந்து கொடுக்கும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மைசூர் சில்க் சாரீஸில் வந்து முக்கால்வாசி செல்ஃப் எம்போஸ் டிசைன்ஸ் இருக்கும். அப்புறம் பிளெயின் கலர்ஸ் வந்து இருக்கும் வித் பார்டர் ஜரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பியோர் ஜரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப வந்து லைட் வெயிட்டான ஒரு டெக்ஸ்டர்டான ஒரு சாரி அப்படின்னே வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மில்லிஸாக கையில் தொடவே நமக்கு அவ்வளோ டெலிகேட்டாக இருந்துச்சு. அவ்வளோ மில்லிஸான ஒரு சாரி இதெல்லாம். ஈஸி டு வியர் அண்ட் ஈஸி டு கேரி ஃபார் பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் வியர் பண்ணி காட்டுற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆனியன் கலரில் செல்ஃப் எம்போஸ்ட் பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜெரி ஒர்க்கோட பார்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் வயலட் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி. அதோட ரேட் வந்து கேட்டிங்கன்னா 11,000 ப்ளஸ் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாரி மேலே வச்சு பார்க்குறப்ப அவ்வளோ ரிச் லுக்காக வந்து இருந்துச்சு. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸில் அப்படிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சாரீஸ் எடுக்கணும்னா போத்தீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா முகூர்த்த புடவையிலேருந்து ரிசப்ஷன் புடவையிலேருந்து சோளி லெஹங்கா எல்லா வெரைட்டிஸுமே ஒரே ஃப்ளோரில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் சில்க். ஆர்ட் சில்க் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் சில்க் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மேன்மேட் ஃபைபர். இந்த ஆர்டிஃபிஷியல் சில்க் வந்து ஆர்ட் சில்க் வந்து எதுலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேம்பூ விஸ்காஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பேம்பூ சில்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர் வந்து கலந்துருக்கு. இதில் வந்து கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வந்து இருக்கும். பிகாஸ் இந்த மேன்மேட் ஃபைபர்ன்றனால டிசைன்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த கலர் காம்பினேஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இந்த ஆர்ட் சில்க் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுற விலையை வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு அவங்க விற்கிற காஸ்ட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1700-1500 அந்த ரேஞ்ச் தான். பட் தாராளமாக நம்ம வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிஸ்க்கோ கட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிச் அவுட்லுக் கொண்ட ஒரு சாரியாக தான் இருக்குது. இப்போ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா 2900 ப்ளஸ் 10,000 டிஸ்கவுண்டில் வந்து இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஆர்ட் சில்க் அப்படின்றது. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் சில்க் தான் விரும்பி வாங்குறாங்களாம். ஆர்ட் சில்க் வந்து பியோர் சில்க்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் சில்க் தான். அது சில்க் சாரி போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சில்வர் ஜரி அண்ட் காப்பர் ஜரி வந்து காம்போலையும் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா 1155 ப்ளஸ் 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து இருக்குது. இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணி அந்த லைட்டிங்கில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல டார்க் கலர்ஸ் ஆகட்டும் லைட் கலர்ஸ் ஆகட்டும் எல்லா கலர்ஸ்லையுமே வந்து அந்த ஆர்ட் சில்க் சாரி இருக்குது. இப்போ வர கஸ்டமர்
கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் சில்க் சாரீ தான் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹாட் சில்க் சாரீ வந்து நான் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலி நான் வந்து பிளெயின் குர்த்தி போட்டிருக்கவும் அது வச்சு காட்டுறப்ப ஹைலைட்டடாக தெரியலை, பட் நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா காஃபி கலரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரி ஒர்க் பண்ணியிருந்துச்சு. பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரி வருது. ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கட்டிகிட்டு போகக்கூடிய, பார்ட்டிஸ்க்கெலாம் வந்து கட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாரீ இது. அப்புறம் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸ்க்கு வந்து அவங்களே டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கைக்கு ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டெய்லரிங்கிட்டெல்லாம் கொடுத்து டிசைன் பண்ணுறோம், ஏதாவது அந்த மாதிரி ஒர்க்கிங் பண்ணுறோம் ப்ளவுஸில் அப்படின்னாலே அதுக்கே நம்ம ஒரு 1500-2000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். பட் இந்த சாரீயில் வர ப்ளவுஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிசைன்டு ஒர்க் பண்ண ஒரு ப்ளவுஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது கலர் காம்பினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் சில்க் தான். இப்போ நம்மளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அதிகமாக சாரீஸ் எடுத்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நம்ம பீரோல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாரீஸ் கட்டாமல் வச்சுருப்போம். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு புது சாரீ எடுத்தால் தான் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அடிக்கடி சாரீஸ் எடுப்போம் அப்படின்றவங்கலாம் வந்து தாராளமாக இந்த ஆர்ட் சில்க்ஸ்க்கு போகலாம். ஏன்னா ஆர்ட் சில்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்மி விலையில் நல்ல ஒரு அவுட்லுக், ரிச் அவுட்லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியான ஒரு சாரீ. ரெண்டாவது நல்ல ஒரு சில்க் சாரீ போல் ஒரு அவுட்லுக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கும். இந்த சாரீ ரியலி சூப்பராக இருந்துச்சுன்னா இதையும் வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஒரு நல்ல ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு, ஈவன் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கே கூட நம்ம வந்து கட்டிக்கலாம். ஈவன் அந்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ப்ரைட் கூட வந்து வியர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ. ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் பியோர் சில்க் சாரீ அப்படின்ற ரேஞ்சில் இருந்துச்சு. இது வந்து ஆர்ட் சில்க்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு பியோர் சில்க் சாரீ மாதிரி தான் இருந்துச்சு அவுட்லுக்கு. வியர் பண்ணுறதுக்கு மெட்டீரியலுமே சரி, விலை கம்மியாக இருக்கே, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது மெட்டீரியல். அப்புறம் நம்ம போத்திஸோட கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 pieces ஆஃப் சாரீஸ் வந்து 1200, அதே மாதிரி 1+1 at 999 அந்த ரேட்லலாம் வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 type ஆஃப் சில்க் சாரீ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதோடய எக்ஸாக்ட் நேம் வந்து எனக்கு தெரியலைங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல எலகண்ட் கலர்ஸில், மெட்டீரியல் வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வந்து இவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியல் கிடைக்கிறது வந்து உண்மையாகவே ரேர் தான். பட் சீரியஸ்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த ப்ளூ சாரிலாம் ஒரு மடிக்கிறாரு பாருங்களேன், கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமே 1+1 at 990 அந்த ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை சாமி கும்பிட்றப்ப யாருக்காச்சும் வச்சு கொடுக்கணும். இப்போ ஆடி மாதம் இல்லைங்களா, நம்ம சாமி கும்பிட்டு புடவையெல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு, கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து தாராளமாக இந்த சாரீ வந்து எடுத்து கொடுக்கலாம். இது ஆரோ காட்டன் போட்டிருக்கு, பட் ஆரோ காட்டன் கிடையாது, அந்த போர்டில் வந்து ப்ரைசிங் மட்டும் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் சில்க் சாரீ தான், பட் இந்த ஆர்ட் சில்க் அந்த மெட்டீரியலில் வரும்னு நினைக்கிறேன். மிக்சிங் சாரீ தான், பட் வியரிங் வந்து பார்த்திங்கன்னா வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக லைட்டாக வந்து இருக்குது. கலர் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கு. தாராளமாக சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் கட்டிகிட்டு போகலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர், மேலே வந்து நவாப்பழ கலர்லேயும் கீழே வந்துட்டு ஒரு நல்ல லைட் கோல்டு கலர்லேயும் வந்து இந்த சாரீ இருந்துச்சு. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி லைன்ஸ் வந்து இருக்குது. கலர்ஸ்லாம் வந்து போத்திஸில் சிசிஸில் சான்ஸே இல்லைங்க. நல்ல நல்ல கலர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ரேராக நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் காம்பினேஷன்லாம் வச்சுருந்தாங்க. நல்ல டார்க் க்ரீன், மைல்ட் கலர், டார்க் ப்ளூ, டார்க் ரெட், டார்க் மெரூன், பிங்க், அது ஆனியன் பிங்க் கலர்னு சொல்லி ஊறுப்பட்ட கலர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ரெண்டாவது ப்ரைஸிங்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம எடுக்கிறோம், ரொம்ப காசு போட்டு எடுத்தோம், நமக்கு வந்து மனசுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும் சில இடங்கள்லலாம். பட் இங்கே மெட்டீரியல் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கு, கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, எடுத்தோம் நல்ல ஒரு சாரீ எடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியுமே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.